ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அம்மாள் வார்த்தை இருபத்தி ஒன்பது திருவள்ளிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் இருபத்தி ஒன்பது கொள்ளும் என்றேனோ அசடனை போலே கொள்ளும் என்றேனோ அசடனை போலே யார் இந்த அசடன் யாரை ஒளிந்துகொள் அப்படின்னு சொன்னார் அழகான சரித்திரம் நிதானமாக பார்ப்போம் இதுவும் மணவாள மாமணிகளுடைய சரித்திரத்திலே ஏற்பட்டது மணவாள மாமணிகள் ஆழ்வார் திருநகரிலே அவதரித்து வழி ஆச்சாரிய வம்சத்திலே நம்பிள்ளை நஞ்சியர் திருவீதி பிள்ளை குரகுலோத்தமதாசர் பிள்ளை இதில் பிள்ளலோகாச்சாரியார் பிள்ளலோகாச்சாரியார் குரகுலோத்தமதாசர் பிள்ளை அப்புறமா மணவாள மாமணிகள் பிள்ளையினுடைய சிஷ்யராக இருந்தார் ஆனால் ராமானுஜர் பிரதானமாக இந்த பஞ்சசம்ஸ்காரம் எல்லாரையும் சரணாகதி மார்க்கத்திலே ஈடுபடுத்தி சமாசிரயனம் செய்யக்கூடிய பொறுப்பை பிரதானமாக முதலியாண்டான் வம்சத்தவர்களுக்கு கொடுத்திருந்தார் அந்த முதலியாண்டானுடைய வம்சத்தில்தான் கந்தாடையாண்டான் கந்தாடை தோழப்பர் இப்ப நேத்திக்கு பார்த்தோமே கந்தாடை சிற்றனர் இவர்களெல்லாம் வருகிறார்கள் இவர்கள் அனைவருக்குமே கந்தாடையார் கந்தாடை ஐயங்கார்கள் கந்தாடையார் கந்தாடையார் அப்படின்னு திருநாமம் கந்தாடையார்கள் கூப்பிடுவார்கள் அவர்களுடைய வம்சம் பல கிளைகளாக வளர்ந்து பெரிதாக எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது மணவாள மாமணிகள் வாழ்ந்திருந்த காலம் அவர் ஒரு பெரிய யுக புருஷர் ஜெகதாச்சாரியார போல இருக்கார் ராமானுஜரை போல எப்படி ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே அனைத்து ஆச்சாரிய பெருமக்களும் அனைவரும் இராமானுசருடைய குடைக்கு கீழே ஒதுங்கி இருந்தார்களோ அதுபோல மணவாளமாமணிகள் பிரதானமாக வளர்ந்து கொண்டு பெரிய ஆச்சாரிய புருஷராக திருவரங்கத்தில் மடாதிபதியாக இருந்து காளியங்களை செய்து கொண்டு வரும் பொழுது இராமானுஜருடைய நேரடி சம்பந்தம் பெற்றவர்கள் கந்தாடையார்கள் அவர்களெல்லாருமே வந்து மணவாள மாமணிகளிடத்திலே திரும்பவும் ஆசிரித்தார்கள் நீங்க தான் பிரதானமானவர் நாங்களாம் உங்களிடத்திலே ஆசிரித்தோம் அவங்க பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சரித்திரம் பார்க்கிறோம் கீழே ஒரு சரித்திரம் பார்த்தோம் புடவையால் துடைத்தேனோ ஆய்ச்சியாரை போலே அப்படின்னு கந்தாடை சிற்றன்னருடைய மனைவி ஆய்ச்சியார் அப்படிங்கிறவ கந்தாடை வம்சத்திலே இருந்தாலும் தான் புகுந்த வீடாக இருந்து சமாசிரயனம் ஆயிருந்தாலும் மணவாள மாவணிகளிடத்துல சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டாள் அப்படின்னு பார்த்தோம் இது பிற்காலத்தில் மேலும் பரவி கந்தாடை அண்ணன் அவருடைய திருக்கனவிலே அவருடைய கனவு காணும்போது பகவானுடைய அனுகிரகமாக போய் பெரிய ஜீயரை ஆசிரியுங்கோள் அப்படின்னு அவருக்கு விண்ணப்பம் ஆணையானது வர மறுநாள் எல்லாரும் பேசிக்கொண்டார்கள் எல்லாருக்கும் இதே போல கனவு வந்தது எல்லாருமே சரி நாம போய் மணவாள மாமணிகளிடத்திலே ஆசிரயிப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தனித்தனியா பெரிய ஆச்சாரிய புருஷர்கள் ராமானுஷருடைய பிரதான சிஷ்யர் முதலியாண்டானுடைய திருமேனி தொடர்பு அவருடைய உடல் அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளை அப்படின்னே வந்தவர்கள் அப்படி வம்சத்தில் இருக்கிறவர்கள் பெரிய கூட்டம் கந்தாடையார்னா பெரிய கூட்டம் அது நீங்க கந்தாடை அண்ணன் சுவாமி அப்படின்னு சொல்றேன் இல்லையா அவர்தான் தான் அப்ப இருந்தார் பிரதானமா கந்தாடை அண்ணன் இப்படி இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரு நாள் முடிவு செய்தார்கள் இன்னைக்கு எல்லாரும் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு ஆச்சாரியனை போய் சமாசிரயனம் பண்றோன்ன கொண்டு போனோம் இல்லையா குரு தட்சிணையாக காணிக்கைகள் உபகாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய கூட்டமாக எல்லாரும் ஒன்று கூடி மணவாள மாமணிகள் இருக்கக்கூடிய அந்த மடத்தை நோக்கி வருகிறார்கள் பெரிய சமர்தி எல்லாம் கந்தாடையார்கள் எல்லாம் ஆச்சாரிய பெருமக்கள் அவங்க வம்சத்துல இருக்கிறவர்கள் இந்த சிற்றாண்டு சித்தப்பார் இவர் வருமானா எத்தனையோ சம்பந்தம் இருக்கும் இல்லையா உறவுகள் எல்லாம் ஒன்றாக கூடி வருகிறார்கள் பெரிய கூட்டம் வருது நாம கீழே பார்த்தோம் இல்லையா ஆய்ச்சியார்ன்னு ஒரு அம்மா அந்த அம்மா இத பாக்கறா அந்த மாதிரி ஒரே சந்தோஷம் ரொம்ப சந்தோஷத்தோட இதை போய் ஜீயர்கிட்ட நாம சொல்லணும் பெரிய ஜீயர்னா மணவாள மாமணிகள் இடத்துல இந்த மாதிரி கந்தாடையார்கள் எல்லாரும் உங்களை சேவிச்சு உங்கள இடத்துல ஆசிரியக்க வருகிறார்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இந்தமாவுக்கு ஆசை அப்படின்னு அந்தமா ஓடி வருகிறாள் சொல்லலான்னு வந்தா திருமலை ஆழ்வார் கூடம் கீழே பார்த்தோம் இல்லையா மணவாள மாமணிகளுடைய மடத்தில் திருமலை ஆழ்வார் கூடம்னு காலக்ஷேப கூடம் அந்த கூடத்தில் பல ஸ்ரீ வைஷ்ணவர்களோட மணவாள மாமணிகள் ஏதோ கலந்தாலோசித்துக் கொண்டு இருக்கிறார் இந்த இவ்வளவு ஆண் அதுவும் வைணவ பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்தம்மா எப்படி உள்ள போறது சங்கோச்சம் கூச்சப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அடியாரை கூப்பிட்டார் கூப்பிட்டு அவர்கிட்ட அந்தம்மா முழுசா சொன்னான் அவரை கூப்பிட்டு சொன்னது கந்தாடையண்ணன் போன்ற அவர் தலைமையில பல கந்தாடையார்கள் ஐயங்காரங்க எல்லாம் ஒன்னா கூடி எழுந்தருள்கிறார்கள் அப்படின் போது பொதுவா இருக்க கூடாது இல்லையா யாரோ அவரை பார்க்க வராங்கன்னா அவரை போய் உள்ள ஒரு இடத்துல மடத்துல இருக்க சொல்லும் இவங்களை உள்ள அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு ஜீயரை கொஞ்சம் உள்ள இருக்க சொல்லுங்கோ அப்படின்னு போய் கொஞ்சம் ஏகாந்தமா சொல்லுங்கோ அப்படின்னு இவர்கிட்ட சொன்னான் கவனமாக கெழுங்கோ அந்த மாதிரி என்ன நோக்கத்துல சொன்னா இத்தனை பேர் வராங்கன்னா மடத்தில் பொதுவான ஒரு இடத்துல அவருடைய பீடத்தில் உட்கார்ந்து இருந்தால் தான் அவங்க வரும்பொழுது அவங்கள பார்த்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அத சொல்லணும்னு ஆசை ஏன்னா இந்தம்மா இங்க வாழ்க்கை பட்டிருக்கா மணவாள மாமணிகளுடைய பெருமையை இந்தம்மாவுக்கு தெரியும் இவர்களெல்லாம் நாம தான் ஆச்சாரிய புருஷர்கள்னு இவ்வளவு நாள் இருந்தார்கள் இப்ப தெரிந்து கொண்டார்கள் மணவாள மாமணிகள் இடத்துல ஆசிரியக்கணும்னு வருகிறார்கள் அந்தமாவுக்கு ஒரே ஆனந்தம் அதனால அந்த அம்மா ஓடி வந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவர் நேரம் உள்ள போக முடியல கூட்டமா இருக்கு மனோள மாமனிகளுக்கு அந்தரங்கமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ரொம்ப சாமானியமானவர் அவர் கூப்பிட்டு சொல்றா இந்த மாதிரி எல்லாம் வராங்க சுவாமிய கொஞ்சம் உள்ள இருக்க சொல் காதுல போய் கொஞ்சம் அந்தரங்கமா சொல்லுன்னு சொன்னான் அந்தம்மா சொன்னது மடத்துல பொதுவான இடத்துல அவருடைய பீடத்துல உட்கார்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது அந்தம்மா சொன்னது ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டார் ஓ இந்த கந்தாடையார்களெல்லாம் எல்லாம் சண்டை போட வராங்க போல் இருக்கு சுவாமி கிட்ட அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு இவருக்கு மணவாள மாமணிகள் இடத்துல அவ்வளவு அவரை பாதுகாக்கணும் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஓடி போய் மணவாள மாமணிகளுடைய காதல சுவாமி சீக்கிரமா உள்ள உள்ள போங்க உள்ள போங்கோ சீக்கிரமா உள்ள போங்கோ எழுந்தொருளுங்கோ கந்தாடைய அய்யங்காரங்கள்லாம் வராங்க பெரிய கூட்டமாக வராங்களாம் அப்படின்னு இவர் துடிதுடி போட படபட போட போய் அவர் காதல சொன்ன உடனே மணவாள மாமணிகளுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்றாரு எங்க போ சொல்றாரு சொல்லி புழக்கட பக்கமா எழுந்தொருள் மனவாள மாமணிகளும் ஏதோ சொல்றாங்களே சுத்தி அப்படின்னு சொல்லி புழக்கடை வழியா அவர் ஆனா இந்த ஆய்ச்சியார் பார்க்கற எங்க போனார் காணுமே ஜிஆர் சுவாமி மடத்துக்கு தானே வர சொன்னா அவர் எங்க புழக்கடம் பக்கமா ஏதோ போயிருக்கார் எப்படி போறது இவர் என்ன சொன்னாரோ தெரியலையே அப்படின்னு இந்த அம்மாக்கு ஒரே குழப்பம் ஆனா அதுக்குள்ள இந்த கந்தாடை அண்ணன் அந்த கந்தாடை அயங்காரங்கள் எல்லாம் கூட்டமாக வந்துட்டாங்க வந்துட்டு எல்லாரும் ஒன்றாக மலர்ந்த முகத்தோட நாங்க ஜீயர் திருவடிகளையே பிராப்யமாக பிராபகமாக வந்தடைந்தோம் அவருடைய திருவடிகளே உபாயம் உபேயம் அவரை அவர்கள் அவரிடத்திலே எங்களை எல்லாம் அங்கீகரிக்க பண்ண வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுகிறார்கள் அப்போ வானமாமலை ஜீயர் மணவாள மாமணிகளுடைய ஒரு பிரதான சிஷ்யர் அஷ்ட திக் ஒருத்தர் புன்னடிக்கால் ஜியர்னு பேர் வானமாமலை ஜியர் தான் அங்க இருக்கார் அவர் இதை பார்க்கிறார் இத்தனை பேரும் வந்து எல்லாரும் நாங்க இனிமே ராமானுசர போல மணவாள மாமணிகளுடைய திருவடி தாமரைகளிலே அவரையே உபாயம் உபேயமாக பற்றி வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் நேரா பின்னாடி இருக்கக்கூடிய ஜியர் இடத்துல போனார் மணவாள மாமணிகள் இடத்துல அந்த நேரம் பார்த்து இவர் போறதுக்கு முன்னாடி அந்த ஆய்ச்சி அம்மா சரி இவர் பின்னாடி தனியா சொல்லி அந்த அந்தம்மாவும் வந்தாள் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் சுவாமி இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் கந்தாடை அண்ணன் சுவாமி கூட்டமாக அவருடைய வம்சத்தவர்கள் அனைவரும் உம்முடைய திருவடிகளிலே ஆசிரயிக்க வந்திருக்கிறார்கள் உம்முடைய இடத்துல சம்பந்தத்தை வாங்கிக்கிட்டு பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்றுக்கொண்டு உங்க சிஷியர்கள் ஆவதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு வானமாமலை ஜியரும் சந்தோஷமா வந்து இதே செய்தி ஜியர் இடத்துல சொல்றாரு இப்ப ரெண்டு பேர் மூணு பேர் சொல்லியிருக்காங்க முதல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து சுவாமி சுவாமி கந்தாடையாரெல்லாம் வராங்க வராங்க சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போயிடுங்க அவர் பயமுறுத்தி அனுப்பிச்சார் ஆனால் ஆய்ச்சியார் என்ன சொல்றாங்க கந்தாடையாருங்க உங்ககிட்ட சரணம்னு வந்திருக்கிறார்கள் சுவாமி அப்படின்னு ஆனந்தமா சொல்ற அதே பொன்னடிக்கால் ஜீரம் சொல்றார் இப்பதான் மணவாள மாமணிகளுக்கு புரிகிறது நடந்தது என்னன்னு முதல்ல சொன்னார் இதுக்கெல்லாம் நீதேனமா ஆய்ச்சி இவற்றுக்கெல்லாம் மூலபூதை ஆட்சியாரன்றோ நீதேன தாய் கந்தாடையார் வம்சத்துல சம்பந்தம் ஆயிருந்தாலும் மணவாள மாமணிகளிடத்துல ஆசிரியனம் பண்ணிக்கணும் என்கிட்ட பண்ணிக்கணும்னு உனக்கு தானே முதல்ல இந்த ஆசை வந்தது நீதான் இதுக்கெல்லாம் மூல காரணம் அப்படின்னு அவளை சொல்லி பாராட்டினார் அப்புறம் இந்த வந்து காதல முதல்ல சொன்னாரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவரை கூப்பிட்டார் சாமி 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 உள்ள போங்கன்னு பயமுறுத்தினார் அவரை கூப்பிட்டார் அவர் கூப்பிட்டு கேட்டார் உன் பேர் என்னப்பான் உன் பேர் என்னன்னு கேட்டார் அவர் பதில பாருங்க ரொம்ப அழகான விஷயம் இது உன்னுடைய பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் அடியன் ராமானுஜதாசன் அப்படின்னு பதில் சொன்னார் பேரே சொல்லல அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் காதில் வந்து உள்ள ஓடி சொல்ல அதுக்கு மணவாள மாவணிகள் நாமா கோவப்பட்டிருக்கா என்ன பண்ணுவோம் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து வந்து சொல்ல மாட்டியா இப்படிதான் வந்து சொல்றதா ஏன் பொய்யா சொன்ன தப்பா சொன்ன அறிவில்லையா உனக்கு முட்டாள் அப்படி இப்படின்னு திட்டி அவர் ஒரு மாதிரி வசை பாடிடுவோம் பயந்தே போயிடுவாங்க எல்லாம் நாமெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம் சாமான்யமா பொதுமக்கள் ஆனா மனவாள மாமுணிகள் ஆச்சாரிய சிரேஷ்டர் இல்லையா அதனால அவர் என்ன கேட்டார் சிரிச்சுக்கிட்டே சொல்றார் கிண்டலா கேலிக்க அவனை பார்த்து நீர் யார் தெரியுமா நீயும் ஒரு ஆச்சான் தான் நீ அசட்டு ஆச்சான் அசட்டு பிள்ளை அசட்டு பிள்ளைன்னா சாமர்த்தியம் இல்லாத இல்ல சரி அசடானா இருக்கிய அப்படின்னு சொல்லல அசட்டு பிள்ள கிண்டலா கேலி அசடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிராமணர்கள் வீடுகளிலே அசடு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா அசடுன்னா என்ன படா ஒண்ணும் தெரியாது பிள்ள ஒரு மாதிரியா அது வந்து நீங்க திட்டுறதுன்னு சொல்ல முடியாது அசடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வார்த்தையை சொல்ற நீர் அசட்டு ஆச்சான் அப்படின்னு கேலியா சொன்னாராம் மனவாள மாமணிகள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்து இது உயர்ந்த ஒரு சரித்திரம் அப்படின்னு உங்களுக்கு சுருக்கமாக தான் இங்க சொல்லியிருக்கேன் ஏன்னா மனவாள மாமணிகள் இவர்களெல்லாம் ஏன் ஆசிரித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பல நேரங்களிலே ஒரு பெரிய யுக புருஷர் வர்றாருனா எல்லாரும் கொண்டு வந்து அவர் அவரிடத்துல ஒன்று கூடி விடுவார்கள் அவர் ஒரு குடைக்கு கீழே வந்து விடுவார்கள் அப்படிங்கறத மனசுல வைத்துக்கொண்டு கொண்டு இதை புரிந்து கொள்ளணும் அப்படிதான் ஆள்கள் எல்லாம் மனவாள மாமணிகளை ஆசாரியராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆசிரியத்தார்கள் அப்படின்னு பாக்கிறோம் அப்போ இவர் பார்த்து சொன்னார் நீர் அசட்டாச்சான் அப்படின்னு அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை சொன்னார்ல அந்த மாதிரி இல்லையேங்கிறா திருவல்லிக்கேணி அம்மா இங்க சொல்றது என்னன்னா அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க சுவாமி ஒளிந்து கொள்ளும் என்றேனோ அசடனை போலே அவருக்கு பேரே போடலையே அசட்டாச்சான்னு இவர்தான் பேர் வச்சார் நீ ஒரு ஆச்சான் பெரியவாச்சான் பிள்ளை போல நீ ஒரு ஆச்சான்பா நீ அசட்டாச்சான்னு கிண்டலா சொன்னார் அப்ப எவ்வளவு பரிவோட இருந்திருப்பார் நம்மளவனா இருந்தது அசடு என்னடா இப்படியா சொல்றது அப்படின்னு சொல்லுவான்ல அப்ப அந்த மனவாள மாமணிகளுடைய பரிவுக்கு பாத்திர பூத்தர் ஆனார் இல்லையா அவருடைய பரிவுக்கு உகந்தவராக ஆனார் இல்லையா அப்படி இருக்கணும் அதுதான் அழகு நான் பெரிய ஞானி அப்படின்னு ஆச்சாரியன் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது நம்மளை அவர் எதை வைத்து நம்ம இடத்துல அவருக்கு ஆசை வரணும்னா அவன் பாவம் ஒன்றும் தெரியாது அசட்டு பய அதனால தான் திரு திருமாலையில் தொண்டரடி அடிப்புடைய ஆழ்வார் அழியன் நம்பையலன்னார் அம்மவோ கொடியவாறு என்றார் இவன் நம்ம பய அப்படின்னு சொல்றான் இல்லையா அப்படி தான் சொல்லியிருக்கார் மனவாள மாமணிகள் இந்த காதல வந்து பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க சொன்னவன பார்த்து அசடு பயலே அப்படின்னு நம் பயல் அப்படின்னு அபிமானப்பட்டாரே அந்த ஒரு பரிவு அவனுக்கு இருந்த அந்த பரிவு அசட்டாச்சானுக்கு இருந்த பரிவு அடி எனக்கு இல்லையே என்று மனவாள மாவணிகளிடத்துல அவர் சரித்திரத்தையே சொல்லி சொல்லுகிறாள் இருபத்தொன்பதாவது வாக்கியம் ஒளிந்து கொள்ளும் என்றேனோ அசடனை போலே அடுத்து முப்பதாவது வாக்கியம் வாட்டி அருள் பெற்றேனோ வண்ணாத்தான் போலே வாட்டி அருள் பெற்றேனோ வண்ணாத்தான் போலே அடித்த பதிவிலே அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமா